Can you find me? I'm here. Behind you, look. Guys, ஒரு கொலை செய்யப்பட்ட பெண் திரும்பி ஆவியா வந்து அவங்களை கொலை செஞ்சு அந்த ஒரு நபர் காட்டி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துன்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பிலிப்பைன்ஸ்ல பிறந்த டெரிசிதா பாசாங்கிற ஒரு பெண் டாக்டர் 1977 சிக்காகோக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண வராங்க. அங்க ஒர்க் பண்ற இடத்துல அவங்க டாக்டர்ஸ் கூட சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் அவங்க இருந்த அபார்ட்மெண்ட்ல தீ பிடிக்குது. உடனே அங்க போய் பார்த்தா டெரிசிதா பாசா இறந்து கிடக்குறாங்க. அதுவும் அவங்க கத்தியால குத்தப்பட்டு நிர்வாணமா எரிஞ்சு கிடக்குறாங்க. இதை பார்த்து போலீஸ் எல்லாமே திகச்சு போய் நிக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் இருந்த கேஸ பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறமும் இந்த கேஸுக்கு ஒரு ப்ரூவும் கிடைக்கல. ஒரு நாள் டெரிசிதா பாசா கூட வேலை பார்த்த ஒரு டாக்டரோட ஹஸ்பண்ட் அவங்களோட மனைவி கூட போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது தெரியுது அந்த டாக்டரோட உடம்புக்குள்ள டெரிசிதா பாசா ஆவியும் பூந்துருச்சு. அவங்க பூந்ததும் இல்லாம என்ன கொலை பண்ணவங்க பேரு அலன் ஷவரின்னு சொல்றாங்க. அலன் ஷவரி யாருன்னு விசாரிச்சு பார்க்கும் போது தெரியுது டெரிசிதா பாசா வேலை பார்த்தா அந்த ஒரு ஹாஸ்பிட்டலே இவரு வேலை பார்த்திருக்காரு. அலன் ஷவரி ஒய்ஃப் நகை போட்டுருக்காங்க. அந்த ஒரு நகை யார் நகர் பாத்தீங்கன்னா டெரிசிதா பாசோட நகை. போலீஸ் அந்த ஒரு நகையை பார்த்து தான் அலன் ஷவரி கைது பண்ணாங்க. அலன் ஷவரி இந்த கொலை நான் சொல்லி தப்பிச்சிருக்காரு. அலன் ஷவரியை திரும்பி கோர்ட்டுக்கு வந்து நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கு கொலைப்படியை ஒத்துக்கிட்டதுனால கோர்ட்டும் அவருக்கு 14 வருஷம் தண்டனை கொடுத்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அலன் ஷவரி உண்மையாலுமே நல்ல ஒரு நாங்க சொல்லுங்க உங்களோட கருத்தை நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம். பாய்.